श्री गुरुभ्यो नमः पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः। ஆவணி மாதம் வட்டம் பறந்த எட்டாம் நாள் கிட்டன் பறந்தான்னா ஆவணியை விட்டு முடிஞ்சு எட்டாவது நாள் வரக்கூடிய தேபிரை அஷ்டமி கிருஷ்ணர் அவதாரம் நிகழ்ந்ததாக துவாபர யுகத்தில் த்ரேதா யுகத்தில் ராமன் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அதுக்கு முன்னாடி கிருதயுகம் இருந்தது அதில் பல அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கு துவாபர யுகம் ஃபுல்லாகவே கிருஷ்ணருடைய பலராமனுடைய அவதாரங்கள் இந்த கிருஷ்ணருடைய கதை பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவில் ஒருத்தி மகனாக பிறந்து ஒரு நாள் இரவில் ஒருத்தி மகனாக மாறியதுங்கிறது இவர் தான் இங்கே தேவகிக்கு பிறந்து நைட்டோட நைட்டாக கிளம்பி நந்தகோபனோட வீட்டில் அங்கே கோகுலத்துக்கு போய் சேர்ந்துட்டார் மதுராலேருந்து கோகுலத்துக்கு இந்த கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏழு குழந்தைகள் கம்சனால் கொல்லப்படுகிறது எட்டாவது கர்ப்பமாக கிருஷ்ணர் பிறந்து பிறக்கிறப்பையே தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புதம் சங்க சக்கர கதாகிதாகிதம்னு பாகவத ஸ்லோகம் சொல்லும் பிறக்கிறப்பையே சதுர்புஜத்தோடு பிறந்துதாமா வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு சொல்லும் வசுதேவனுக்கும் தேவ இந்த வசுதேவனுக்கு எப்படி காட்சி கொடுத்தான் கிருஷ்ணர்னா சங்கச்சக்கர கதாதாரியாக வனமாலை பீதாம்பரங்களை தரித்தவனாக கூட்டு சூரிய பிரகாசனாக அப்படியே காட்சி கொடுக்குறார் ஒரு க்ஷணம் அப்படி அதுக்கப்புறம் குழந்தைய மாறிடுறார் வசுதேவ ஐக்ஷத்தை வசுதேவன் பார்த்தான் ஈக்ஷத்தை பார்த்தான் அப்படி கிருஷ்ணர் கிருஷ்ணர் வழிபாடு கோகுலாஷ்டமி நம்ம எல்லாருமே கோகுலாஷ்டமியை கிருஷ்ணர் ஜெயந்தியாகவும் கிருஷ்ணருடைய வழிபாட்டு தினமாகவும் தான் பார்க்குறோம் இது ஆக்சுவலி இந்த கோகுல அஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணர் பிறப்புக்கும் இந்த அஷ்டமிக்கு சம்பந்தம் கிடையாது கோபாஷ்டமின்னு பேர் இந்த அஷ்டமிக்கு இந்த அஷ்டமியில் ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த அஷ்டமியில் விரதம் இருந்தால் எங்கே யாராவது பிறந்த நாளைக்கு போய் விரதம் இருந்து தன்னை கஷ்டப்படுத்திப்பாங்க சந்தோஷமாக கிருஷ்ணன் பிறந்தான் இந்த கண்ணன் பிறந்தான் சந்தோஷமாக இருக்கணும் விரதம் இருக்கணும் இந்த கோகுலாஷ்டமி விரதம் இருந்தால் ஒரு வருஷத்தில் 24 ஏகாதசிகளில் இருக்க முடியாத விரதத்தோட பலன் எத்தனையோ கோடி ஜென்மாவில் பண்ணின பாபங்களை நிவர்த்திக்கக்கூடிய பலன் வந்து இந்த ஒரு நாள் கோகுலாஷ்டமி விரதம் இருந்தால் கிடைக்கும் காலையிலேருந்து இரவு வரை சுத்த விரதம் உபவாசம்னா அப்படி தண்ணி கூட படாமல் இருக்க முடிஞ்சவங்க இருங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க பழ ரசங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க இன்றைக்கி திடப்பொருட்களை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அன்றைக்கி நல்லது பட் சுகர் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான் முயற்சி பண்ணலாம் ராபில் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் இருந்து இவன் பிறந்ததே இரவில் தான் இரவு சந்திரோதயத்தில் தான் பூஜையே பண்ணணும் 11:55 அந்த ரேஞ்சில் பூஜை பண்ணி கிருஷ்ணருக்கு அர்க்யம் கொடுக்கணும் ரெண்டு அர்க்யங்கள் அவ்வளோ அற்புதமான மந்திரம் அது அந்த அர்க்ய மந்திரம்னா ஜாத்தக்கம் சவதார்த்தாயா பூபாரோத்தாரணாகிச்சார் பாண்டவானாம் ஹிதார்த்தாயா கௌரவானாம் நிதனாகிச்சார் தர்ம சம்ஸ்தாபனாகிச்சர் எதுக்கோசரம் வந்தான் கிருஷ்ணன்னா இந்த பூபாரத்தை சமன் செய்யறதுக்கோசரம் வந்தான் கம்சாதிகள் முதனால துஷ்ட ஜனங்களை எல்லாம் சம்ஹரித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ணனோட அவதாரம் அப்படி நமக்கு இவன் வந்து உலகிற்கே குருவாக இருந்து கீதாச்சாரியனாக விளங்கியவன் கீதை வந்து வாழ்வியல் கர்மங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கீதை படிக்கணும் அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நம்ம இப்படி தான் கொண்டாடணும் என்னெல்லாம் வேணும் சாதாரணமாக கிருஷ்ண ஜெயந்தினா சீடா முறுக்கு அப்பம் என்னென்னலாம் நமக்கு தோணுதோ ஏன்னா குழந்தை இல்லையா அது பிறந்தன்னா அது சாப்பிட போகுதா பிறந்த குழந்தைக்கு எப்படி பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோமோ அப்படி கிருஷ்ணருடைய பிறந்த நாளாக கொண்டாடி அனைத்துமே இறைவனுக்கு படைக்கிறோம் முக்கியமாக அதில் வைக்க வேண்டிய பழங்கள்னா நாகப்பழம் ரொம்ப அவசியங்க நாகாப்பழம் கண்டிப்பாக பூஜையில் இருக்கணும் அடுத்தது விளாம்பழம் இது ரெண்டும் கண்டிப்பாக இந்த பூஜையில் இருக்கணும் அடுத்தது வெண்ணெய் விஷமக்கார கண்ணன் இல்லையா அவனுக்கு வெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் வெண்ணெய் அவிலு ஏன்னா குச்சேலனுக்கு வெறும் ஒரு பிடி அவிலுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தவன் கிருஷ்ண பரமாத்மா ஆனால் அந்த அவில் கண்டிப்பாக நைவேத்தியம் வச்சா நமக்கும் செல்வ செழிப்பை அவன் அருள வேண்டும் ஒரு திரும்பி அப்படி பார்த்தாராம்மா குச்சேலன் எடுக்கக்கூடிய திக்க மூணு பிடி அவில் போட்டுக்கிறார்
உணாவது பிடி போட்டுக்கிறப்ப ருக்மணி தேவி வந்து தடுத்துட்டாலாமா வேண்டான்னு. ஏன் கேட்டாராமா, இதுக்கே எவ்வளவு கொடுக்குறதுன்னு தெரில, மூணாவது பிடியும் போட்டால் எல்லா செல்வங்களையும் அவனுக்கு கொடுத்துடணும்னாலாமா. அப்போ அவனுடைய திக்க லேசாக அப்படி பாருன்னு சொன்னாலாமா ருக்மணி தேவியை கிருஷ்ணர் சொல்கிறார், பார்க்குறார் குச்சேலன் குபேரனாக மாறிடுறான். இப்படி நமக்கு செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய பூஜை அது மாத்திரமா, தியாயேத்து ஹரிர் மணிநபம் ஜெகதேக வந்தியம் சௌந்தர்யசார அரி சங்க பராபயானி தோர்பித் ததானமஜிதம் சரசஞ்ச வைஸ்மீஹத்யாசமேதம் அகிலப்பிரதம் இந்திரேஷம். அகிலப்பிரதன், என்ன வேணும் அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக இந்த கிருஷ்ணர் இருக்கார். ஸோ அதை எல்லாமே கொடுக்குறார். அடுத்தது கிருஷ்ணர்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் குழந்தை. அப்போ சந்தான பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கோகுலாஷ்டமி விரதத்தை நியமத்தோடு அனுஷ்டானம் பண்ணுங்க. ஆண் செல்வம் வேணும்னு கேட்குறவங்க அனுஷ்டானம் பண்ணுங்க, இந்த விரதத்தை அனுஷ்டிங்க, கிருஷ்ணர் மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க, கிருஷ்ணரை பூஜிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும். என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலாக கிருஷ்ணரையும் விநாயகர் போல களிமண்ணில் கிருஷ்ணர் விக்கிரகம் பண்ணி பூஜை பண்ணி, அதே போல் தண்ணியில் எப்படி கொண்டு போய் விநாயகரை கரைக்கிறோமோ அதே போல் கிருஷ்ணரையும் கரைக்கக்கூடிய இதெல்லாம் உண்டு. கோகுலத்தை நிர்மாணம் பண்ணி நந்தகோபன் யசோதை தேவகி வசுதேவன் நந்தகோபர்கள் மாடு இந்த நகாப்பழம் வைக்கிற பாட்டி சந்திரன் பலபத்ரன்கிற கிருஷ்ணருடன் பிறந்த பலராமன் ரோகிணிங்கிற அந்த நட்சத்திரம் இது எல்லாத்தையும் அங்கே நான் கோகுலத்தை நிர்மாணம் செய்து அதில் கிருஷ்ணனை இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டியில் பண்ணுறாங்க இல்லையா கிறிஸ்து ஜெயந்தி எப்படி பண்ணுறாங்க எல்லாம் வச்சு ஏசு கிறிஸ்து பிறந்த மாதிரி அதே போல தான் கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி வச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நல்ல உற்சாகமாக கொண்டாடுங்கள். ஆனால் உபவாசம் ரொம்ப அவசியம். எத்தனையோ கோடி ஜென்மத்தினுடைய பாபங்களை தீர்க்கக்கூடியதாக இந்த கோகுலாஷ்டமி இருக்கும். கோகுலாஷ்டமி அன்னைக்கு உபவாசம் இருந்து நீங்கள் கிருஷ்ணரை பூஜித்தால் கண்டிப்பாக சிறப்பானது ஒரு அமைப்பை கொடுக்கும். யாருக்குன்னா, நான் ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா, ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அக்ஷய லக்னமாக போகிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அன்னைக்கு கீதா பாராயணம் பண்ணுங்கள், பகவத்கீதை புஸ்தகம் வாங்கி தானம் கொடுங்க, மிக சிறப்பானதொரு நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் ஐயமில்லை. கிருஷ்ணர் அருளால் உங்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும். ஜெகதுத்தாரணனான இந்த உலகத்தையே உத்தாரம் செய்த கிருஷ்ணன் நமக்கு எல்லா நன்மைகளையும் தரட்டும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பரிகாரங்கள் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஆலோசனை பெறணும் அப்படின்னா கோவை சிம்மம் ரங்கநாதன் சாருடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மறக்காமல் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.